ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரன் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய வரன்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவசமான வரண் பதிவு மட்டுமேங்க இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் வாங்க இன்றைய வரன் பார்ப்போம் பெயர் சந்தியா வயது முப்பத்தி ரெண்டு வயது ஆகுதுங்க ராசி கன்னி ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கோணார் சமூகத்தை சார்ந்தவங்க இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவ இவங்க எம்விஎஸ்சி படித்து முடிச்சுருக்காங்க அதாவது வெட்னரி டாக்டருக்கு படிச்சுருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து வெட்னரி டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம் இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தருமபுரியில் வசிக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க ரொம்ப பெரிய வசதியெலாம் இல்லைங்க வசதி குறைவாகவும் இல்லைங்க ஓரளவு நல்லா வசதியானவங்க தாங்க உடன்பிருந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்காங்க அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க இவங்க வந்து நான் கவர்மெண்ட் வேலை வாங்கிக்கிட்டு தான் திருமணம் பண்ணணும்னு ஒரு தீர்மானத்துல இருந்ததுனால இப்போ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க வேற எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால வயசு கொஞ்சம் நாற்பது வயசுக்குள்ள இருக்கிற மனமாங்கன்னா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஓரளவு படித்த மாப்பிளையா வேணும் குறைந்த சம்பளமாக இருந்தாலும் ஓகே ஆனால் கௌரவமான நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க மற்றபடி வ மாப்பிள்ளை வந்து வய ஜாதி தன்னுடைய தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை கோணா வகுப்பில் வந்து உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் ஏற்றுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க மேற்கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னா மாப்பிள்ளையோட வசதி வந்து ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வீட்டோட மனமங்கனா வந்தாலும் சிறப்பு தான் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் அவங்களோடையே போகிறதுனால ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய அப்பா வந்து தன்னோடைய பொண்ணுக்கு ஒரு இருபத்தஞ்சி சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் ஒரு வண்டி வாங்கி தரதாவோ சொல்லியிருக்காங்க சோ இந்த மனமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா மாணிஸ்ரீ வயது முப்பத்தி ஐந்து வயது ஆகுதுங்க ராசி விருச்சக ராசிங்க ஜாதின்னு பாத்தீங்கன்னா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க அதாவது ஜூஸ் கடையை வச்சுருக்காங்க பழக்கடையும் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மனமாக இருந்தாலும் சம்மந்தம் இரண்டாம் மனமாக இருந்தாலும் ஓகே தாங்க சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வசிக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு சொந்தமாக பெரிய மாடி வீடு இருக்குங்க அது இல்லாமல் ரெண்டு வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க வேறு எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இவங்களுக்கு உடன்பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும் தான் அவரும் திருமணம் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாருங்க இது வந்து இவங்க சொந்தமாக வந்து இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு போனதுனால ஸோ அதை வந்து இவங்கள பார்த்து ரன் பண்ணிட்டு வராங்க அவர் வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவர் தனியாக செட்டில் ஆகிட்டாருங்க ஸோ இவங்க ஒரு பெண் குழந்தையை வச்சுட்டு இவங்க தனிய மேலே தாங்க இருக்காங்க அப்பாவும் இல்லைங்க இவங்களுக்கு அம்மா மட்டும்தாங்க அம்மாவும் சமீபத்தில் தவறிட்டதுனால இப்போ தனிமையில் இருக்கிறதுனால இவங்க பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க அதனால எ எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும் படிப்பு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல குணமாக இருக்கிற மணமகனாக வேணும் ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க என்னையும் என்னோட குழந்தையும் காலை ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கக்கூடிய மணமகனாக வேணும்னு தாங்க கேட்டிருக்காங்க ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய போட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மனவங்கள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் வந்து இலவசமாகவே வழங்கப்படுங்க இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குன்னு உங்களோடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம பதிவு போட்டோன்னே அப்டேட் ஆகும் தான்